بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் ஒரு வணக்கத்தை நல்லமலை செய்வதற்கு அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதே போன்று நாம் செய்த அந்த நல்ல அமலை வணக்கத்தை அல்லாஹூத்தலா கபூல் செய்வதற்கும் அல்லாஹூத்தலா ஏற்றுக்கொள்வதற்கும் அல்லாஹ்வுடைய தௌஃபீக், அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு அவசியமாக இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதே போல் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி புனித காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்ட துவா, அந்த அமலை, அந்த நற்கர்மத்தை அல்லாஹூத்தாலா கபூல் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே அவர்கள் துவா செய்தார்கள். நாமும் ஒரு வணக்கத்தை செய்ததன் பின்னால் இந்த துவாவை நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டு வர வேண்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நாளாந்தம் தொழக்கூடிய தொழுகைகளாக இருக்கலாம், நோட்கக்கூடிய நோன்பாக இருக்கலாம், நாம் செய்யும் தர்மமாக இருக்கலாம், எந்தொரு நற்காரியத்தை நல்லமலை செய்தாலும் அந்த அமல், அந்த நற்கர்மம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நாம் அல்லாஹ்விடத்திலே துவா செய்ய வேண்டும். அல் குர்ஆன் இந்த துவாவை நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனையாக நமக்கு கற்றுத்தருகிறது. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம். ரப்பனா, எங்களுடைய இறைவா, தகப்பல் மின்னா, எங்களில் நின்றும் எங்களுடைய நற்கர்மத்தை நல்லமலை ஏற்றுக்கொள்வாயாக. இன்னக அந்த சமீஉல் அலீம், நிச்சயமாக நீ யாவற்றையும் கேட்பவனாக, அறிந்தவனாக, அறிபவனாக இருக்கிறாய். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமும் ஒவ்வொரு அமல்களை நற்கர்மங்களை செய்ததன் பின்பு இந்த துவாவை அல்லாவிடத்திலே அதிகமாக கேட்டு வருவோம். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.